श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्परायै नमः. இந்த ஆசத்யபக்ரமாதிகரணத்தில் முதல் ஸ்லோகம் சேவிச்சோம். அந்த முதல் ஸ்லோகத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டார். பொதுவாக ஜீவன் முக்திவாதமே இருக்கட்டுமே, அத்ர பிரம்ம சமஸ்மதே சமயமும் வித்வான் அமர்த்த இகபவதி, அந்த மாதிரி வாக்கியங்களினால இங்கேயே மோட்சம், அப்ரமணத்துக்கு வேணாக்கா உபாசகன் இல்லாதவன், அவனுக்கு வேணும்னாக்கா இந்த மாதிரி இது இருக்கட்டும், இந்த உட உக்ராந்தி இருக்கட்டும், இங்கேருந்து கிளம்புறதுன்றது பிரம்மவித்துக்கு அது வேண்டாமே அப்படின்னு அவன் கேட்டுண்டு அது தப்பு, பிரம்மவித்துக்கு இது வேணும். ஏன் அப்படின்னாக்க உபனிடத்துக்கள்லாம் இவனுக்கு எப்படி போகணும்னு வழியெல்லாம் சொல்றக்கு. அது மாத்திரம் இல்லாம இது வந்து சகுண பிரம்ம உபாசனம் மாத்திரம்தான் இருக்கு, அதற்கு பலன் பிரம்ம பிராப்தி, அதற்கு வழி எப்படி, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கு. இங்கேயே அமிர்தத்துவ வச்சனம் எப்படி, இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறான் அப்படின்றதெல்லாம் அந்த தசா மோட்சத்துக்கு சமமான நிலை அதுதான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சாதிச்சு முடிச்சார். அதன் பிறகு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், இப்போ கர்மான்றது போக ஹேத்துவா இருக்கு, நாம அனுபவிக்க வேண்டிய போகங்கள் அவைகளுக்கெல்லாம் கர்மா தான் ஹேத்து, பூர்வ கிருதமான புண்ணியபாபரூபமான கர்மா, அந்த கர்மாக்கள்லாம் போகவே தான் இந்த ஸ்தூல தேகமே போயிடுறது. அதனால இந்த ஸ்தூல தேகமே போயிடுத்தே, அப்ப போகமே இல்லையாச்சே. போகமே இல்லாததுனால இந்த பூத சூக்ஷ்மங்களோட இவன் போகிறான் அப்படின்னு சொல்றது வியர்த்தமாச்சு. அதாவது பிரயோஜனமே இல்லாம என்னத்துக்கோசரம் பூத சூக்மத்தை எடுத்துக்கணும், ஏன்னா இங்கேருந்து அவன் கிளம்புறான்னாலே என்ன அர்த்தம், பசு தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷேன்னு வாக்கியம் இருக்கு, அவனுக்கு அவ்வளவுதான் தாமதம். எப்போ இந்த பிராரப்த கர்மாதீனமான உடம்ப விடுவேனோ அப்படின்னு அந்த வாக்கியம், அவன் பிராரப்த கர்மாவத்தை விட்டுட்டான்னாக்க அவனுக்கு கிடைச்சிடுறது மோட்சம். அப்படி இருக்கிறது ஸ்தூல தேக கர்மெல்லாம் போயிடுத்து, ஸ்தூல தேகம் போயிடுறது, ஸ்தூல தேகம் போயிடுத்துனாக்கா வேற ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் இல்லாதவனுக்கு போய் எண்ணத்துக்கு போதும் பூத சூக்மத்தை எடுத்துக்கிறான், அதாவது சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போறான் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தேவையில்லையே, அது வந்து பிரயோஜனம் இல்லையே அதை எடுத்துன்னு போறதுனால, அதனால என்னத்துக்கு அதை ஒத்துக்கணும், அது தேவையே இல்லை. அது மட்டும் இல்லை, வந்து இப்ப இவன் சுரூபம் அணு, ஜீவாத்ம சுரூபம் அணு அப்படின்னு அணுஸ்வரூபம் தான் நம்ம சாதிச்சிருக்கோம். இதுலயே ஞாதிகரணத்துல ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல நாலாவது அதிகரணத்துல ஜீவனை வந்து அணுஸ்வரூபமா சொல்லிருக்கோம், நானோட சுதய திசை என்ன இதராதிகாரா அப்படின்னு தான். அதனால ஜீவஸ்வரூபம் அணுதானே, அணுங்கிறது மாத்திரம் அது இங்க அங்க போறதுக்கு அது சக்தம், அதுக்கு முடியும். அணுவா இருந்ததுன்னாக்க அது இங்க அங்க அங்க இங்கெல்லாம் போகிறதுக்கு அதால முடியும், அதுவே போருமே. நீ இப்ப இங்கேருந்து கிளம்பி போகணும் அவ்வளவுதானே, கிளம்பி போகிறதுக்கு அணுவா இருந்தாலே முடியும், விபுவா இருந்தாதான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. அதனால ஒரு மோட்ச நிலையில மோட்சஸ்தானம் இருக்கு, அது வரைந்து வியாபிச்சு இருக்கிறதுனால கதி வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் இவன் தான் அணுஸ்வரூபமாச்சே, சித்தாந்தியும் இந்த ஜீவஸ்வரூபம் அணுன்னு ஒத்துக்கிறான், பூர்வபக்ஷியும் அணுன்னு ஒத்துக்கிறான். இப்ப அணுஸ்வரூபமா இருக்கிறதுனால இவன் அந்த அணுவானது தானா அங்க இங்க போக முடியுமாச்சே, அதுக்கு நகர்தல் அசைதல் அதெல்லாம் அதுக்கு உண்டு, அதனால அதுவே போயிட்டு போறது. இது போதும் ஒரு சூக்ம தேகத்தை கல்பிக்கிறோமா, சூக்ம தேகத்தை கல்பிச்சு அது அந்த அந்த சூக்ம தேகத்துவாரா இவன் அவ்வளவு தூரம் போகிறான் அப்படின்னு எதுக்கு சொல்லணும், ஏன்னா இவன் அணுவா இருக்கிறதுனால இவனே போவானே, இவனாலே போக முடியும்,
அதுக்கு சூக்ம தேவன்றது ஒண்ணு தேவையே இல்லை. தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு நீங்க கற்பிக்கிறீங்களோ, கல்பிக்கவே வேண்டாமே. அப்படி கல்பிச்சாலும் அணுவா இருக்கிறதுனாலயே போறதுனால கல்பிச்சா அது பிரயோஜனம் இல்லை, நிஷ்பிரயோஜனமா யாராவது ஒருத்தர் கல்பிப்பாளா? இல்லாத விஷயத்தை கல்பிக்கவே வேண்டாம். அப்படி இல்லை, அதுக்கு நாங்க அத மாதிரி சொல்லல. அணுவா இருந்தா கூட இதனால நடக்க நகர முடியும், செய்ய முடியும், வாஸ்து வந்தான். ஆனால் போற வழியெல்லாம் அர்ச்சராதி மார்க்கத்துல போறான் இவன். அங்க வழியெல்லாம் நித்திய சூரியர்கள் அதிகாரி புருஷாலெல்லாம் அங்க இருக்கா. அவன் சதம் மாலா ஹஸ்தா சதம் வாசஹஸ்தா எல்லாம் வாக்கியம் இருக்கு. அவெல்லாம் மாலைகள் எல்லாம் வச்சுண்டு இவனை வரவேற்கிறா. அது மாதிரி இவனுக்கு வந்து வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறா, இவங்கிட்ட பேசுறா, எல்லாம் இருக்கு. ஒரு வெறும் கேவல அனுஸ்வரூபமான ஜீவன் வண்டி போறதுன்னாக்கா எப்படி பேச முடியும், எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? மாலையை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது எப்படி முடியும்? அது அதெல்லாம் அங்க வாக்கியம் இருக்கு. இருக்கிற வாக்கியத்தை நீங்க வந்து இது பண்ண முடியாது. அதனால அதுக்கோசரம் சூக்ம தேகத்தை எடுத்துட்டு அந்த சூக்ம தேக ரூபமா போறான்னு நாங்க சொல்றோம். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அதனால நாங்க சூக்ம தேகத்தை கல்பிக்கிறோம். கல்பிக்கிறது கூட இல்லை, இதெல்லாம் அர்த்தாபத்தி பிரமாணம். அதாவது பேச்சு இருக்கு, சம்பாதம் இருக்கு, அச்சுராதி மார்க்கத்தோட பேசுறது இருக்கு, அத மாதிரி இவனை சம்மானம் பண்றதெல்லாம் இருக்கு. இவைகள்லாம் பிரமாணம் காமிக்கிறதுனால இவனுக்கு சூக்ம சரீரம் உண்டு அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்றார் அவ, அதுவும் தப்பு. இவரு இவனோ மோக்ஷு, மோக்ஷுவா இருக்கிறவன் உபாசனம் பண்ணினான், அதன் பிறகு கர்மாவை விட்டு சூழ தேகத்தையும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவன் போயிட்டு இருக்கான். போற வழியில இவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது. இவனுக்கு எது தேவையோ அதை இவன் சக்தன் சர்வசக்தன் தானே. இவன் இவன் எது தேவையோ அதை அங்கேயே கல்பிச்சுக்கிறான். இவனுக்கு சூக்ம தேகம் வேணுமா, நான் பேசணும், அதுக்கு வேண்டிய தேகத்தை அங்கேயே கல்பிச்சுக்கிறான். இந்த ஸ்தூல தேகத்தை கொண்டு அதிலிருந்து சூக்ம தேகம் உண்டாகிறது, அந்த சூக்ம தேகத்துல போறான் எடுத்துண்டு அப்படின்னு எது கல்பிக்கிற நீ? அது தேவையில்லையோ, அது தேவையே இல்லை. ஏன்னாக்க போற இடத்துலயே அவன் இது எது எது வேணுமோ அதை எடுத்துக்கிறான். அதனால இங்க வந்து வீணா கற்பிக்க வேண்டாமே, இல்லாத விஷயத்தெல்லாம் கல்பிக்கிறது தேவையே இல்லை. ஏன்னா கல்பனா கௌரவம் ரொம்ப இது தோஷமானது, எதுலையுமே கல்பிக்கவே கூடாது. கிளப்தமா இருந்தாலும் சரி, இவன் எங்க போறானோ அங்க இவனுக்கு வேண்டியது சிருஷ்டிச்சுக்கிறான். நம்மளே பார்க்க போறோம் பின்னாடி நாலாம் பாதத்துல வரப்போறது. இவனுக்கு இந்த ஜீவாத்மா முக்தனா போயிட்டான்னாக்க அவனுக்கு சரீர பத்தி கேட்கச்ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹஸ்ரதா பவதி அப்படின்னு சொல்ல போறது. ஆயிரம் உடம்பு வேணுமா எடுத்துக்கலாம், இவன் எவ்வளவு உடம்பு உடம்பா எடுத்துப்பான் அப்படின்லாம் சொல்ல போறது. அந்த மாதிரி இங்க எடுத்துன்னு போறான், அங்கெல்லாம் அதை எடுத்துன்னு போறான். அதெல்லாம் ஏய் நான் பாருங்க சொல்லிருக்கேன், பதினஞ்சு நாள் எத்தனை வச்சிரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கே, அதனால நீங்க கற்பிக்கிறத காட்டிலும் அங்கங்க போகச்ச அங்கங்க போகச்ச அவனுக்கு தேவையான சரீரத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாலே சரியா போச்சு. அதை விட்டுட்டு எதுக்கு நீ கல்பிக்கணும்? அதனால இங்கேருந்து ஒருத்தன் கிளம்புறான். கிளம்பச்ச அவனுக்கு பிராரப்த கர்மா, எல்லா கர்ம சஞ்சித கர்மா அனைத்தும் போயிடுறது. அனைத்தும் போயிடவேதான் இவன் தேகத்தையே விட்டுடுறான். தேகத்தை விட்டுடவே அனுசுரூபியா இருக்கிறதுனால சொதாக இவனுக்கு கவனம் உண்டு, போக முடியும். இவனால அங்கங்க போகும், நையாயிக்கனா ஒத்துக்கிறான், நையாயிக்கனா ஒத்துக்கிறான். அதனால அந்த வழியா அவன் போய்க்கிறான், அதெல்லாம் ஒத்துக்கிறான். அவன் எல்லாரும் ஒத்துக்கிறதுனால அதுவே இருக்கட்டுமே, அதை விட்டுட்டு நீங்க இதை மாதிரி அணுவா இருக்கிறதுனாலே போவான். அது மாதிரி பேச்சு எல்லாம் இருக்கு, சம்வாதங்கள் இருக்கு, சம்மானங்கள்லாம் இருக்குன்னா வஸ்தும் இருக்குன்னு போட்டுவேன். அங்க தேவையான உடம்பு அங்க எடுத்துக்கலாம். அவன்
அதுவே போரும், அதை விட்டுட்டு வீணா கற்பிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். பூர்வபக்ஷி இத மாதிரி ஆட்சேபிக்கலாம். அதற்கு சமாதானம் சொல்லணும். சமாதானம் ரொம்ப அழகா சொல்ற, நாங்க சொல்லல, உபநிடத்தை சொல்றது சில வார்த்தைகள் தான். இவன் விரஜாநதி பர்யந்தம் போறான், விரஜாநதியில போய் இவனுக்கு இது உண்டு, ஸ்நானம் உண்டு, கடக்கிறது, விரஜாநதியை கடக்கிறது மாத்திரமே தாம் மனசா அத்தியதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ச ஆகச்சதி விரஜான் நதீம் தாம் மனசா அத்தியதி அப்படின்னுட்டு கௌஷிகி உன்னு சொல்றது. இவன் விரஜாநதியை வந்து சேருகிறான், வந்து அங்க சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு தாம் மனசா அத்தியதி, அதான் மனசனாலேயே, அதான் சங்கல்பத்தினாலேயே கடந்துடுறான், அதை தாண்டிடுறான். சுவாமி தேசிகனும் பரம சோபானத்துல கருத்தால் கடந்து அப்படின்னு சாதிக்கிறார். அதனால மனசனாலேயே இவன் தாண்டிடுவான் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நடுவுல ஸ்நானம் உண்டுன்னு சில பேர், ஸ்நானம் இல்லைன்னு சில பேர். ஆனா பரம சோபானத்துல சுவாமி ஸ்பஷ்டமா ரகசிய கிரந்தத்துல சாதிச்சிருக்கார், ஸ்நானம் உண்டு அப்படின்னு சாச்சிருக்கார். அது மாதிரி நடாதூரம்மாளும் இந்த விஷயத்தை சாச்சிருக்கார். ஆக ஸ்நானம் உண்டு. அந்த ஸ்நானம் ஆகுதோ இல்லையோ, அது ஆன பண்ணம் தான் இவனுடைய அவித்தியைகள் அனைத்தும் போறது, கர்மாக்கள்லாம் அனைத்து அவித்தியும் போறதுன்றது அப்பதான். அதற்கு முன்னாடி பர்யந்தம் ஏதோ சூக்ஷமா ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. இவன் பண்ணின புண்ணியபாபூர்வ கர்மா இருக்கே, அதனுடைய சூக்மம் ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. இல்லாத போனாக்கா, இல்லாத போனா இவனுக்கு ஏன் தாமதம் வந்தது? இவோ தசு தாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷியே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அவனுக்கு அவ்வளவு நாள் தான் விளம்பம், எப்ப இந்த கர்மாதீனமான உடம்ப விடுவேனோ, விட்டுட்டேன்னாக்கா நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு தானே சொல்றது. அப்ப உடனே அடைய வேண்டியதுதானே பரிவங்கத்தை, என்னத்துக்கு நான் அர்ச்சிதாதி மார்க்கம் போகணும், அங்க போய் இறங்கணும், அதன் பிறகு விரஜாநதியில ஸ்நானம் பண்ணணும், அதை தாண்டணும், அதுக்கப்புறம் பரிவீங்கத்துல போகணும், அப்புறம் பெருமாள்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு பேசணும் அப்படின்லாம் இருக்கு. ஏன் அவ்வளவு விளம்பம் வந்தது? அந்த தாமதமே வேண்டாமே, நேர போய் அடைஞ்சிட வேண்டியதுதானே பெருமாளே, அதுதானே சரி. அதை விட்டுட்டு இதை மாதிரி போறது என்ன நியாயம்? இது தேவை இல்லையே. அதனால இப்ப இந்த விளம்பம், இவ்வளவு கால விளம்பம் இருக்கு, நேர பெருமாள் கிட்ட போக வேண்டியவன், இவ்வளவு கால விளம்பம் இருக்கு, அந்த விளம்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? இல்ல இல்ல, இந்த உடம்ப விட்டுட்டாலே அது பணதசா. அப்ப பணதசைன்னா இவனுக்கு வந்து அந்த அர்ச்சிராஜ மார்க்கத்துல போச்ச, மாலையை போட்டா, வஸ்திரத்தை போட்டா, வாசன திரவியங்கள்லாம் தூவரா, புஷ்பத்தை புரிகிறா, இதெல்லாம் பெருமாளையே ஆசைப்பட்டு போறவனுக்கு இதெல்லாம் தேவையா? கதாகம் பகவந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படின்னு கேட்கிறாரு பெருமானார். நான் எப்ப நான் அவனை பார்ப்பேன், எப்ப அவனை சேவிப்பேன், அவனுடைய திருவடியில போய் நான் எப்போ விசிராந்தியை அனுபவிப்பேன், ஆனந்தமா நான் எப்போ கல்யாண குணங்களை அனுபவிப்பேன் அப்படின்னு தானே இவன் கதர்றான். இந்த சூழ்நிலைகள் அது மாதிரி இந்த இந்த பாசனங்கள்லாம் இருக்கு, அவைகள் அத்தனையுமே இதான். நம்ம ஆழ்வார் அப்படி கதர்ற பெருமாளை எப்ப நாம சேருவோம், எப்ப பெருமாள்கிட்ட நமக்கு சேர்க்கை வரும், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை எப்போ அனுபவிப்போம், இந்த சிந்தனையை தானே அவன் போயிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி அனுபவம் தேவையான்ன? இதெல்லாம் படத்தை செய்யான்ன? அங்க அந்த இது இருக்கு பாருங்க, பரமபதம், அதை பத்தி சொல்லச்சு சுவாமி தேசிகன் மூக்ஷத்துவாதிகாரத்துல தான் சாதிக்கிறார். ரம்யமான உத்யானவனங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய ஸ்லோகங்கள் காமிச்சிருக்க, எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல போய் இவன் பெருமாள் சன்னிதியில பெருமாளுடைய திருக்கல்யாணங்களை அனுபவிக்காம அந்த தோட்டத்துல போய் உட்காந்துருக்கு போனான். இவன் அவனுக்கு அது காரியமே இல்லையே, எல்லாம் பரமபதம், எல்லாம் வசதியாதான் இருக்கு.
ஆனாலும் கூட பெருமாள் திருவடிவாரத்துல உட்கார்ந்துட்டு அந்த குணங்கள் அனுபவிக்கிறது ஆனந்தமா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருப்பானா? அது அவனுக்கு தேவையில்லையே. அதனால இப்ப இங்கேந்து ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு அந்த பரிலிங்கத்துல போய் உட்கார்ற பரியந்தம் தாமதம் இருக்கு. அந்த தாமதத்துக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்க, அனைத்து கர்மாக்களும் அப்ப போகல, அப்ப போகல. அது எப்ப அது போகும் அப்படின்னாக்கா, அந்த விரஜானதி தாண்டி பெருமாளுடைய திருவடி வாரத்துல இழைப்பாரும் பாருங்கோ, அப்பதான் நமக்கு எல்லாம் போகும். ஏன்னா இந்த அதிகாரத்திலே சூத்திரக்காரர் சொல்ல போறாரு, ததாபீதே சம்சார வியபதேசாத் அப்படின்னு சாய்க்க போறாரு. ததாபீதேஹே ஆ அபீதின்னு பிரளயம் நடத்துன்னு அர்த்தம், மோக்ஷம்னு அர்த்தம். மோக்ஷத்துல பெருமாள் சன்னதி கிட்ட போற பர்யந்தம் சம்சாரம் தான். தது ஆபீதேஹே சம்சார வியபதேசாத், இவன் சம்சாரின்னு தான் அங்க விவகரிக்கப்படுறான். இவன் சம்சாரி தான், அதனால அவங்க போய் சேர்ற பர்யந்தம் இவனுக்கு சம்சாரின்னு தான் பேரு. அப்ப சம்சாரியா போயிட்டானாக்கா அப்படின்னா அவித்திய கர்மா போல என்ன நடத்தும்? பெருமாளுடைய திருவடி வாரத்துல போற பர்யந்தம், பரியங்கத்துல உட்கார்ற பர்யந்தம் இவனுக்கு சம்சாரின்னு தான் பேருன்னு சூத்திரக்காரர் சொல்ற, நாங்க சொல்லல. அது ஆபீதேயே சம்சார உபதேசாத்துன்னு சூத்திரம், ரெண்டாவது சூத்திரமே இந்த விகிரணத்துல. அதனால அது பர்யந்தம் சம்சாரித்துவ உபதேசம் கொஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து கர்மாக்களும் இவனுக்கு போகலைன்னு தான் அர்த்தம். அந்த கர்மா சக்தியை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க. ஆனானப்பட்ட ஜீவன் முக்தியவாதம் சொல்ற அத்வைதி என்ன பண்ணிட்டா, அத்வைத சித்தியில இந்த இதை பத்தி கேள்வி வந்திருக்கு. அப்போ கேட்கணும், அவளை பார்த்து நாம கேட்கணும், நீ ஜீவன் முக்தியவாதம் சொல்றியே, அப்படியானாக்கா இந்த ஜீவன் முக்தனாவத்தம் ஆயிட்டான்னாக்கா அவனுக்கு பசி தாகம் தெரியக்கூடாது, சுகதுக்கம் தெரியக்கூடாது, மனசுல கஷ்டமே வரக்கூடாது, ஆனந்தமா இருக்கணும். குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பசங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என் குழந்தை, என் பேத்தி, அந்த எண்ணமே வரக்கூடாது. ஆனா ஏன் வருது அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு அவாளே கூட என்ன பண்ணிட்டா, சூக்ம சக்தி ஒன்று அனுவர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அது தெரியவே தான், அந்த சூக்ம சக்தி இருக்கவே தான் நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னுட்டு அவ சொல்லிருக்கா. யார் அத்வைதிகளே, எதையுமே ஒத்துக்காம எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதிகளே இந்த மாதிரி ஒரு சூக்ம சக்தி இருக்குது, அந்த சூக்ம அம்சம் இருக்கு அஜ்ஞானத்தினுடைய அம்சம். அவ சொல்றது அவித்யா அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றா. நம்ம சொல்றது கர்மான்னு சொல்றோம், அவித்யா சப்தத்தினால நம்ம கர்மாதான் சொல்றோம். அவ அஜ்ஞானத்தை அவித்யன்னு சொல்றா. அந்த அவித்தியினுடைய சூக்மமான அம்சம் மோட்சத்து பிரம்மமா மாறுற பிரியந்தம் இருக்குன்னு அவத்துன்னு இருக்க. நிர்குண பிரம்மவாதிகள் அத்வைதத்தை சொல்றவா, குணத்தோபி சத்விதீயதாம் ந சகதே அப்படிங்கிறாவா. பிரம்மத்துக்கிட்ட குணத்தை வச்சுட்டு கூட ரெண்டு கிடையாது அப்படின்றார். அப்படின்னா சொன்ன அவாளே இந்த அஜ்ஞானத்தினுடைய ஒரு அம்சம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, சூக்ஷமா இருக்குன்னு சொன்னிருக்காவா. அப்படி ஒத்துக்கிச்சு நாமளும் எப்படிப்பட்டவா, சத்தியகானந்தி பாஷ்யம் முதல் ஸ்லோகத்திலே சுவாமி, சத்தியமான பிரம்மம், சத்தியமான திருக்கல்யாண குணங்கள், சத்தியமான பிரபஞ்சம், சத்தியமான சேதனம், சத்தியமான அச்சேதனம், சத்தியமான உபாசனம், சத்தியமான மோட்சம், எல்லாமே உண்மை 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 உண்மை. பிரம்மத்துக்கே சத்தியம் தேவை, அனைத்தும் உண்மையா இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடையிறது தான் மோட்சம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளவோ தடங்கள், ஸ்ரேயாம்சி பவ விக்னான், நம்ம வந்து நமக்கு நல்லது நடக்கணும்னு அதுக்கு விக்னங்கள்லாம் நிறைய இருக்கும். இதுவோ எப்பேறப்பட்ட ஸ்ரேயஸ் மோட்சம், அதுக்கு எவ்வளவு விக்னங்கள் வரும். அந்த விக்னங்கள்ன்றது விரஜாநதி தரண பர்யந்தம் இருக்கு. அதனால கிருஷ்ண அவித்யா நிவர்த்தி, அவித்யை அத கர்மா, கர்மாவனுடைய சக்திங்கிறது
பரமபதம் போய் சேர்றமே அது பர்யந்தம் இருக்குன்னு ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா அது இருக்கு, இல்லாத போனா இந்த தாமதமே வராது. இதை முன்னாடி சாம்பராதிகாலத்திலையும் சாச்சிருக்காரு, அங்க குமார வரதேசியும் ஒரு அடி அடிக்கிறார். அவர் சாய்க்கிச்சு என்னன்னா, இந்த இவ்வளவு தாமதம் வர்றதுக்கு ஒரு காரணம், பகவன் நிகிரகம் ஏதோ இருக்கு. அந்த பகவன் நிகிரகம் இல்லை, அது பகவன் நிகிரகம் எப்போ வரும்? நாம ஏதாவது ஒரு கர்மா இருந்ததுன்னாக்கா அந்த கர்மா அவனுடைய சக்தியினாலதான் அது வர்றது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால கர்மசக்தின்றது, கர்மசக்தின்றது இருக்கு, அது இல்லாம முடியாது. இல்லைன்னா அவன் பகவான் நிகிரகம் வராது. நாம கர்மா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம்னாக்கா நித்திய சூரியர்கள் சமமா ஆயிடும் நாம அங்க போய். அப்படியானா நம்மகிட்ட கோபம் வருமா அவனுக்கு? ஆனா கர்மா இங்க ஆனா இருக்கே, அவ்வளவு நாள் தாமதம் இருக்கு நமக்கு. அந்த தாமதம் தான் இந்த இடத்துல சூக்ம தேகத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம். இது பிராகிருதமான ஸ்தூல தேகம், அதிலிருந்து சூக்மமான தேகம் கிடைக்கிறது. அந்த சூக்ம தேகத்தை எடுத்துட்டு தான் கிளம்புறான். அது அப்ரமவித்தோ பிரம்மவித்தோ ரெண்டு பேருக்கும் அது சமானம். அது அதனால இது இந்த அஸ்மா சரீரா சமுதாய பரஞ்சோதிர் வசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இந்த சரீரத்திலிருந்து கிளம்பினா, நீச்சமான சரீரத்திலிருந்து கிளம்பினா, கிளம்பி பரஞ்சோதிஷ அடைஞ்சுட்டான். அங்க அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம்தான் சுயன ரூபேன அபினிஷ்பத்தி. அதுக்கு முன்னாடி என்ன பாருங்கோ, நாங்க சொல்லல, வாக்கியம் சொல்லி கொடுத்தது. அதனால இந்த உபனிஷத்தை ஒரு பிரம்மோபாசகன், அதுவும் சகுண பிரம்மோபாசகன் தான் இருக்கு, அனைகுண பிரம்மோபாசகனே ஒருத்தன் கிடையாது. அந்த சகுண பிரம்மோபாசகன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இங்கேந்து கிளம்பி அந்த பரமபதத்தை எப்ப அடைகிறானோ அப்பதான் அவனுக்கு ஏ ஆத்மா அபகத பாத்மா ஜரோ மிருத்யுன்னு எட்டு குணங்கள் இருக்கு, அது வரும் அப்படின்னு அங்க சொல்றேன். அது இல்லைன்னு உன்னால சொல்லவே முடியாது. அதனால சுதியர்வான் சொல்லெடுத்தது. அதனால பகவான் அடைஞ்ச உன்னதான் இவனுக்கு அனைத்து அவித்தியைகள், கர்மா கர்மசக்தி எல்லாம் போறது. அதனால கவனம் தேவை. இல்ல இல்ல, இந்த அணு இவன் அணுவா இருக்கிறதுனால அணு அணுவான ஒரு வஸ்துவுக்கு அங்க அங்க செய்யறதுக்கு செய்யறதுனா அதுக்கு உண்டாச்சே, அதுவே போர்மை. இதுக்கோசரம் ஒரு சூக்ம தேகத்தை கல்பிக்கணுமா அப்படின்னு அவன் கேட்டான். அதுவும் நீ சொல்றது தப்பு. அணுவா இருந்தா கூட அவனால கிளம்ப முடியாது. ஏன் அப்படின்னா, நீ சொல்ற அணுவனுடைய காரியம் என்ன தெரியுமா, வெறும் அசைதல் உண்டிதான், பரிஸ்பந்தனன்றாவ. பரிஸ்பந்தம் வந்திருந்தா நீ சொல்றது வெறும் அசைகிறது. அந்த அசைதல் உண்டியே இது கிடையாது. இங்க அசைதல் உண்டியே இந்த கவனம்ன்றது கிடையாது. அசைகிறது வேற, குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை என்ன பண்றதுன்னாக்கா கை காலை ஆட்டுறது, அழாருது, ஒதிச்சிக்கிறது, அவ்வளவுதான். இப்ப என் பேச்சு என்ன பண்ண 41 அழாருது, அது அசைகிறது. இப்படி லேசா ஒருங்கிணைஞ்சு படுத்துக்க பாக்குறது, இவ்வளவுதான். அந்த அசைதே நடக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? அது இல்லையே. அதனால இந்த இடத்துல நீ சொல்ற அணுனுடைய இதெல்லாம் வெறும் அசைதல் உண்டிதான், பரிஸ்பந்தனை மாத்திரம்தான். அது அது உண்டியே சரி அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அதனால ஒரு கிரியமே சொல்லணும், பரிஸ்பந்தனே கவனம் இல்லை. ஒரு கிரிய இங்கேருந்து அவ்வளவு தூரம் நடந்து போறது, அவ்வளவு தூரம் அங்க போறது, அல்லது அவ்வளவு தூரம் இழந்துள்ள பண்றது, இந்த மாதிரி காரியங்கள். அதனால அதை அத்தனையும் ஒத்துக்கணும், அது இருக்கே. இல்லாதமான அர்ச்சிராதி கவனம் இருக்கு. சரி, இத்தனை பேர் நம்ம அர்ச்சிராதி மார்க்கம் சொல்ல போறோம், 12 பேர் எழுந்தொள்ள பண்ண போற ஆதிவாகிகள் அப்படின்னு. இவனுக்கு தான் புது சூஷ்மமே இல்லையே, வெறும் அணுதானே. இவனை தூக்கி போறதுக்கு 12 பேரா? 12 பேர் இருக்கிறான் அப்போ, ஒத்தனே வேண்டாமே. 12 பேர் இருக்கிறானோ அது அது கூட தேவையில்லைன்னு வந்துடும். அதனால இந்த இடத்துல வந்து வெறும் பரிஸ்பந்தம் வந்து இல்லை, ஒரு கிரியாசேஷம் இருக்கு.
கிரியைங்கிறது நடக்கிறது, உடம்புனால காரியங்கள் பண்றது. அந்த காரியங்கள்லாம் என்னது? பேசுறது, சம்வாதம் பண்றது. அங்க சம்வாதம்னா பேசுறதுலாம் நிறைய இருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணச்சே அப்ப இது தேவை இல்லையா? இது வேணுமாச்சு. இந்த உடம்பு இருந்தாதான் அதெல்லாம் பேச முடியும். இன்னொன்னு, அவ வந்து வஸ்திரம் போடுறா, அதுக்கு உடம்பு வேணும். மாலை போடுறா, அதுக்கு உடம்பு வேணும். சூர்ணங்கள், வாசனை சூர்ணங்கள்னா அவ தூவுறாளாம். அந்த வாசனை தூவது தூபம் சமர்ப்பிச்ச கொஞ்சம் மூக்க அழிச்சு புடிச்சுட்டான்னாக்கா, அப்போ தூபம் சமர்ப்பிச்சாக்கா எப்படி அது? வாசனையா கமகமகமான வாசனை இருக்கணும். அந்த சுகந்தத்தை அனுபவிக்கணும் தான் தூபம் போடுறது. அது தூபத்துல வந்து அழகா சந்தனம் அது இது எல்லாத்தையும் போட்டாக ஆண்டாளம் பண்ணுவார். கஷமுட்டினான் ஆராதனை பண்ணுச்சு, அது திருமாவில் ஆராதனை ஆயிட்டு இருக்கும், பாதுக ஆராதனம். அப்போ தணல் கொண்டு வர சொல்லி அதுல சாம்பிராணி, அந்த சந்தன குச்சி, அந்த சந்தனம் சின்ன சின்ன சரா மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு சொல்லுவார். அத்தெல்லாம் எடுத்து அதில் போட்டுடுவார். அதில் போட்ட உடனே அந்த அக்னியில போடணும், நல்லா வாசனை கம்ம கம்மகமான்னு வரும். அந்த இடமே ஆனந்தமா இருக்கும் நிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம வரணும்னா அதுக்கு இந்திரியம் வேண்டாமா? அந்த வாசனை அனுபவிக்கிறதுக்கு கிராணேந்திரியம் வேணுமே. மூக்குல நுனியில நம்ம அந்த இந்திரியத்தை அனுபவிக்கிறோம், அந்த இந்திரியத்தை கொண்டு அந்த வாசனையெல்லாம் ஆனந்தமா அனுபவிக்கிறோம். அது வேண்டாமன்னா நமக்கு அதுவும் தேவைதானே. அதனால அதுவும் முக்கியமாச்சு, அது முக்கியமாச்சு. அது அதனால அது அந்த வாசனைகளை அனுபவிக்கிறதும் நமக்கு தேவை. அதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால இதுவும் முக்கியம். அது மாதிரி இங்க வரிசையா இருக்கு பரபத கமனம், அதை இது பண்றது. இன்னும் நிறைய சமாதானங்கள் சொல்லிட்டே போலாம். இல்ல இல்ல, தேகம் வேணும்னாக்க அங்கேயே போய் தேவையான தேகத்தை அவன் எடுத்துக்கிறான்னு நான் சொல்றேன், அதுல என்ன தப்பு அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு பதில் நீ தான் கல்பிக்கிற, நான் கல்பிக்கல. நான் என்ன சொல்றேன், இந்த உடம்பு ஸ்தூல உடம்பு, இந்த ஸ்தூல உடம்பானது இப்ப போயிடுறது, அதுல இருந்து சூக்ம தேகம் உண்டாகிறது. அந்த சூக்ம தேகத்தை வச்சுன்னா இவன் போறான். ஏன்னா இவன் போறதை பத்தி தான் சொல்றது. அபிசம்பவாணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு, கச்சாமி அப்படின்னு அர்த்தம். அபிசம்பவந்தி அங்க வாக்கியம் இருக்கு. சத்ய யுத்தம் விது ஏசேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு வாக்கியம். அவ அர்ச்சிஷ், அர்ச்சிஷ் தேவதை, அந்த அதாவது அக்னி தேவதை, அந்த தேவதையை அடைகிறார்கள். அபிசம்பவந்தின கச்சந்தி, அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடையிறதுன்றது என்னது? இந்த இந்த இருப்பிடத்தை இந்த உடம்புலேருந்து கிளம்பி அந்த அர்ச்சிராதிக்கத்தில போச்ச, முதல்ல அர்ச்சிர் தேவதை, அப்புறம் அகர் தேவதை, அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் இது உத்தராயணம், அப்புறம் சம்வத்சரம். இந்த கிரமமா போக போறது பின்னாடி சொல்ல போறாரு. அதனால அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் தான் ஆகணும். இது இந்த அடையிறதுன்னு சொல்றதுனாலே அவளுக்கு உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இதுலேருந்து உடம்பே இல்லாம கிளம்பி முதல்ல அக்னி தேவதை அடைகிறான், அதுக்கு ஒரு உடம்பு. அகர் தேவதை அடைகிறான், அதுக்கு ஒரு உடம்பு. அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, அதுக்கு ஒரு உடம்பு. இப்படியே கற்பிச்சுட்டு போனா அது தோஷமா? நாங்க இந்த மாதிரி இவன் அடைகிறான், இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு இவனுக்கு மார்க்கத்தில் சூக்ம தேகம் ஒன்றுன்னு சொல்றோம். இது கல்பனையா அது கல்பனையா? நீ சொல்றது கல்பனையா, நாங்க சொல்றது கல்பனையா? அதனால நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் அபூர்வமான உடம்ப சுட்டிச்சுக்கிறான் சுட்டிச்சுக்கிறான்னு சொன்னாக்கா அதுதான் கல்பிதம். ஏகதா பகுதி திரதா பகுதியெல்லாம் எங்க இருக்குது? முக்தி தசையில தான். பரமபதத்துக்கு போயிட்டு பெருமாள் திருவடி வாரத்துல எப்ப இவன் சேர்றானோ அதுக்கப்புறம்தான் இவனுக்கு இஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் சிருஷ்டிச்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே கிடையாது. இங்கேயே அவனுக்கு அதெல்லாம் இல்லை. இங்க போய் அதுக்குதான்
இந்த கர்மான்றது அப்பதான் போறது அப்படின்னு சொல்லிட்டோம். பரமபதத்தடைய அப்படின்னு அந்த கர்மா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதனால அங்கங்க உடம்ப அவன் எடுத்துக்கிறான்றது தப்பு. அது அதிக கற்பனைகள். அதே இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து சூக்ம தேகம் உண்டாகிறது. இந்த விஷயத்த பதந்திர பிரதிபத்தியிடத்துல அப்ரமேயத்துக்கு சொல்லியிருக்கோம். அதை இப்ப பிரம்மேயத்துக்கு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அர்த்தகாதிகமனம் இருக்கு அது. அதனால பூர்வ முதல்ல ஸ்தூல சரீரம், அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய அவயவங்கள்லாம் இருக்கு. அந்த சரீர ஸ்தூல சரீரத்துக்கு அவயவங்கள், அதனுடைய சூக்ஷ்மம், அந்த மாதிரி அதனுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கு. சாணுபந்த இந்திரியம், பிராணன், அதெல்லாம் இருக்கு. அவைகளோட கூட இவன் ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கிறான், உடம்பை எடுத்துக்கிறான் சூக்ஷ்ம தேகத்தை. அது ஒரு தேச விஷயம் எடுத்து அடையணும். அது பர்யந்தம் இது இருக்குன்னு சொல்றதுலதான் தாத்பரியம் உபநிடத் வாக்கியங்களுக்கு. அதனால புதுகங்களோட சேர்ந்தவனாத்தான் இவன் போவான். அப்படி சேர்ந்தாதான் அவனுக்கு தேகம்ன்றது சுத்திக்கும். அந்த தேகம் வந்தாதான் அர்த்தராதி மார்க்கத்தினால இவனால போக முடியும். இல்லாத போனா இவனால போக முடியாது. அதே மாதிரி நடுவுல பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு, நிறைய சம்வாதங்கள்லாம் இருக்கு. அதுக்கு வாகிந்திரியம் வேணும். சுரோத்ரேந்திரியம் கேட்கறதுக்கும், வாகிந்திரியம் பேசறதுக்கும், நடக்கிறதுக்கு பாதேந்திரியமும், இப்ப இவைகள்லாம் தேவையாச்சு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால அவைகளும் தேவை. அந்த மாதிரி அந்தந்த அர்ச்சராஜ தேவதையை போய் அடையிறது. அவ இவனை சேவிப்பாளாம். எல்லாம் சேவிச்சு எழுந்தருளணும் எழுந்தருளணும் அப்படின்னு கையகூப்பிண்டு வந்தவர் இருவுள்ள மாமணி மண்டபத்து அப்படின்லாம் சொல்றோம்னு அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் உண்டாச்சே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அதிவகனமும் ஒத்துண்டாகணும். இதெல்லாம் சசரீதியா இருந்தாதான் வரும். சூஷ்ம தேகத்தை வச்சுருந்தாதான் அவனை எழுந்தருளை பண்ணி போக முடியும். சரீரமே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி போக முடியும்? அதனால நீ வெறும் அணுவா இருக்கான், அங்க போற இடத்துல கிடைக்கும், வீணா கல்பிச்சா நிஷ்பலம் அப்படின்லாம் வேண்டியதில்லை. இன்னொன்னு, அனைத்து கர்மாவும் போனதா நாங்க சொல்லல. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம், நாவல்பாகம் வரதாச்சாரிய சுவாமி அது எனக்கு கேள்வி கேட்டா அப்ப சதஸ்ல வந்து இதே விஷயம் வந்தது. அப்ப வரைச்சேன், அதற்கு வந்து மூணு சமாதானம் சாச்ச. ஒரு சமாதானம், கர்மாவனுடைய சக்தி மூன்று விதமான சக்தி. ஒன்னு, அந்த கர்மாவனுடைய பலனை அனுபவிக்கிற சக்தி. ரெண்டாவது, சஜாத்தியமான கர்மாவை உற்பத்தி பண்ணி விட்டுடுவாங்க. ஒரு தப்பு பண்ணினானாக்க இன்னொரு தப்பு பண்ண வச்சிடும் இந்த இது, இந்த கர்மா. ரெண்டு, மூணாவது ஞான சங்கோச்ச சக்தி. இந்த ஞான சங்கோச்ச சக்தியானது இந்த முதல் ரெண்டும் ஸ்தூல தேகத்தை உடைச்சே போயிடுச்சு. ஞான சங்கோச்ச சக்தி இருக்கோயோ அது மாத்திரம் கடைசி பரியந்தம் இருக்கு. ஞான சங்கோச்ச சக்தின்றது கடைசி பரியந்தம் இருக்கு. அதை தான் இங்க சொல்றோம். அதுதான் அங்க சொல்றீங்க சாம்பராயத்துல சுவாமி சொல்றாரு, தி சங்கோச பிரணாசஸ்திதி அப்படின்னு அங்க சொல்றாரு. அதாவது ஒரு சூக்ஷ்மமா தேகம் இருக்கு. அது என்ன பண்றதுன்னாக்க நமக்கு தி சங்கோச்சத்தை உண்டு பண்ணிடுறது. அது இருக்கவே தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கேன். அதனால சாத்தி சங்கோச மாத்திர சித்திகிறத அணுகதாக சூக்ம சம்ஸ்கார யோகா அப்படின்னு சாச்சிருக்காரு. சூக்ஷமான சம்ஸ்காரம் இருக்கு, இந்த கர்மாவனுடைய சம்ஸ்காரம் இருக்கு. ஏன் இதை மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டு, அதாவது சுகதுக்காதிகளான கர்ம பலம் இருக்கே அதை அனுபவிக்கிறத நாங்கள் சொல்லலை, அது சொல்லவே இல்லை. ஞான சங்கோஜம் இருக்கு பாருங்க, அது மாத்திரம் இருக்கு. அதுதான் சூக்ம கர்ம சேஷம். அது ஏன்னா பரஞ்சோதிர வசம்பத்திய சனரூபேன வருஷப்பத்தியதைன்னு தான் அங்க வாக்கியம். அதுல இங்கேருந்து கிளம்பி
பெருமாள் அணைஞ்ச உடனே அந்த சூக்ம தேகம் எல்லாமே போறது. அது மாதிரி இவனுடைய சுரூபாவிர்வாவம் அப்பதான் வருது. பரமாத்மாவை எப்ப அடையிறானோ அப்பதான் அவனுக்கு சுரூப ஆவிர்வாவமே வருது. அது பர்யந்தம் இவனுக்கு விளம்பரக்கு அதுக்கு ஞான சங்கோச்சம். அதோ இந்த பகவான் நிக்கிற சேஷம் ஏதோ இருக்குது, இல்லாத போனா வரையே வராது. அதனால பெருமாள் அடைகிற பர்யந்தம் இந்த கர்மசக்தியானது இருக்கு. அந்த கர்மசக்தியானது ஞான சங்கோச்ச சக்தி. நம்முடைய ஞானமானது சர்வாத்மனா விகசிதம் ஆகல, ஸ்தூல தேகத்தை விட்டுடுத்தினாலே ஆயிடாது. இங்கேருந்து போய் அந்த பிரஜானதி தாண்டி தாண்டி பெருமாளுடைய திருவடி வாரத்தில் எப்ப நம்ம நெருங்குறோமோ அப்பதான் ஞான விகாசம் வரும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கிய மோட்சம். அதனால தாவத்காலம் இங்க இந்த கர்மாவனுடைய சக்தியானது அனுவர்த்திக்கிறதுன்னு சுக்குனாரன். இல்லாத போனாக்கா இந்த மாதிரி இது வரவே வராது. அத இந்த ஸ்லோகத்தினால சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். கேள்வி, ஸ்தூல தேகம் போயிடுத்து கர்மா போயிடுத்துன்னு அர்த்தம். அதனால சூக்ம தேகமே வேண்டாம், பேசணுமா அதுக்கு வேண்டிய உடம்பு எடுத்துக்கிறான். இவன் அணுவா இருக்கிறதுனால தானா போயிடுமா அப்படின்னு ஆக்ஷேபம். சித்தாந்தமோ அது தப்பு. அணுனாக்க அது வெறும் அசைகிறது அவ்வளவுதான். பரிஸ்பந்தம், அந்த பரிஸ்பந்தத்தை நாங்க சொல்லல, கவனம். ஒவ்வொரு தேவத்துக்கிட்ட போறது அதுக்கெல்லாம் வேண்டியது தேகம் வேணும். அந்த மாதிரி அந்த பிரம்மத்தை அடையிற பரியந்தம் ஞான சங்கோச்சம் இருக்கு, கர்மசக்தி இருக்கு. சூத்திரகாரனும் ததாபீதே சம்சார உபதேசம் சொல்லிட்டார், மோட்சத்தை அடையிற பரியந்தம் இவனுக்கு சம்சாரியம்தான் உனக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தாவத்கால பரியந்தம் இந்த கர்மா அஜானம் அதனுடைய அனுவர்த்தி இருக்குன்னு ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு சமாதானத்தை சாட்சி இருக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நிசேஷம் போகஹேதௌ கலதி பரவித கர்மணி பிராயணேதோ கத்யர்த்தம் சூக்ம தேகானுகதி அனுதயா நிச்சிதஸ்ய பலா ஸ்யாத் மார்க்கே சம்வாதவாத ததுச்சித வபுஷா து அஸ்வித்தீவானு யோகே கிருஷ்ணா வித்யா நிவர்த்தி பரபத கமனாபேக்ஷணி இத்தியாதி வாச்சியம். பரவித, அதாவது பரபிரம்ம உபாசகன் அவனுக்கு பிராயணே மரணத்துல, மரண சமயத்துல நடத்தும் பிராயண கிளம்புறதுன்னு நடத்தும். அது மரண சமயம். மரண சமயத்துல போக ஹேதௌ கர்மணி, போகத்துக்கு எது ஹேத்து? புனிபாபுரூப கர்மானு தானே. எத்யம் பவது பவதா பூர்வ கர்மானுரூபம், பூர்வ கர்மானுரூபம் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால கர்மான்றது எப்பொழுதும் இருக்கு. அதனால போக ஹேத்து, போக ஹேத்து, போகத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய கர்மா, சுகதுக்க அனுபவத்துக்கு ஏது போதுமான புண்ணியபாப ரூபமான கர்மா, அந்த கர்மாவானது நிசேஷம் கலதி, நிசேஷம் மீதியே இல்லாம கலதி நிவர்த்தி ஆயிடுத்து, நாசத்தை அடைஞ்சு கொடுத்து. அப்ப நாசத்தை அடைஞ்சு கொடுத்துனாக்க அசோ அதுக்கப்புறம் அசோ கத்தி அர்த்தம் அர்ச்சிராதி மார்க்கத்தினால போகணும். அர்ச்சராதி மார்க்கத்தினால போகணும்னாக்க அதுக்கோசரம் சூக்ம தேக அனுகதி, சூக்ம தேகமான ஸ்தூல தேகத்திலிருந்து உண்டான ஒரு சூக்ம தேகத்தினுடைய அனுகதி அனுவர்த்தி, அது அனுவர்த்திக்கிறது அப்படின்னு நம்ம கல்பிக்கிறோமே அப்படின்னு அவன் சொல்றான். நம்மளை பார்த்துட்டு கல்பிக்கிறதானது அணுதயா நிச்சிதஸ்ய, அணு ஜீவஸ்வரூபம் எப்படி அணு, அணுன்றதுனால என்னாச்சு, அணுபரிமாணமா இருக்கிறதுனால சரீரம் இல்லாமலே அது போகுமே, அதுக்கு கிரியா இருக்கே, அதுக்கு அசைதெல்லாம் இருக்கு அணுவுக்கு. நம்ம எம்பெருமானாருடைய திருவுள்ளம் நமக்கு அணுன்னா என்ன அர்த்தம்னா நையாய்க்கால் சொல்ற பிரசரையணும் அப்படின்னு அணு அவ சொல்ற நையாய்க்கால். நம்ம ஆத்தல் எல்லாம் பார்த்தோம்னா இந்த காலத்துல இல்லை,
அந்த காலத்து ஆத்துலாம் மாடியிலேருந்து கண்ணாடியோ இல்லை ஓடுகளிலேருந்தோ அந்த சூரிய வெளிச்சம் ஒன்று வரும். அது வரைச்சு அதனுடைய இது ஜன்னல் வழியாக வரும், இல்லை மாடி ஓட்டு வழியாக வரும், ஏதோ வரும். அதில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்படியே அதில் தடிர் இருக்கும். நம்ம ஆற்று தரையில் வந்து மாடியிலேருந்து வரும், மேலேருந்து வரைச்ச அந்த சூரிய கதிர் தெரிகிற தொழில் அதில், அதில் என்னவோ பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை கையில் பிடிச்சி பார்த்தா தெரியாது, ஆனால் அந்த வெளிச்சத்தில் பார்த்தாக்கா அதில் தெரியும் இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கிறது, ஏதோ இருக்குது நமக்கு தெரியும். அது இதை தான் பிரசரையணும்னு அவ சொல்கிறான். ஐயா இப்ப ரெண்டு பரமாணு சேர்ந்து ஒரு தியனகம், ரெண்டு தியனகம் சேர்ந்துட்டு ஒரு பிரசரையணம் உண்டாகுதுன்னு அவ சொல்கிறான். அதை மாதிரி அதை நாம் என்ன சொல்கிறோம், இந்த பார்க்குறமோ இல்லையோ எதை நம்ம பார்க்குறோமோ அதுதான் அணுன்றதே அப்படி நாம் சொல்கிறோம். லோகத்தில் அவன் சொல்கிற பிரமாணம் ஒத்துக்கல, இதுதான் அணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த அணு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது இங்கே அங்கே அங்கங்கே போகிற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். இதுதான் கிரியா, இந்த பரிஸ்பந்தம், அதாவது அசையிறது ஒரு ஏதோ கிரியா. அந்த கிரியை இருக்கிறதுனாலேயே அது தானாக போயிடும். அணு ஜீவஸ்வரூபம் தானாக இங்கேருந்து கிளம்பி போயிடும் அப்படின்னுட்டு அவ சொல்றாரு. அதனால ஏதோ கிரியாவா இருக்கிறதுனால ஸ்வதக அணு ஜீவாத்மா, அணுவா இருக்கிறதுனால அதுக்கு கிரியா உண்டு, கிரியா இருக்கிறதுனால தானா கிளம்புறது, அது தானா நடக்கும் தானா போகும். அதுக்கோசரம் நீ வந்து உனதை கல்பிக்க வேண்டாமே, ஒரு சூக்ம தேகம் எதுக்கு கல்பிக்கணும், அப்படி கல்பினா கல்பிச்சாக்கா நிச்சயதஸ்தி அணுதையா நிச்சயதஸ்திய அணுவா நிச்சயம் பண்ணப்பட்ட நிர்ணயம் பண்ணியாச்சு, ஜீவஸ்வரூபம் அணு அப்படின்னு நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணதுனாலேயே அதுக்கு கவனம் உண்டு கிரியேன்றது, அப்படி இருந்து தானா போயிட்டு போறது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பூத சூக்ஷ்மம் இருக்குது, அந்த சூக்ஷ்ம தேகத்தோடு தான் போறான் அப்படின்னுட்டு கல்பிக்கிறது அபலாசியாத், வியர்த்தமா போயிடும், நிஷ்பலமா போயிடும். அதனால அபலாசியா பலமே இல்லை, வியர்த்தமா போயிடும். இல்ல இல்ல மார்கே சம்வாதவாதக, போற வழி இருக்கு அர்ச்சுராதி மார்க்கத்துல நடுவுல சம்வாதவாதா, சந்திரன் கிட்ட பேசுறது அதெல்லாம் இருக்கு, சந்திரன் கிட்ட சம்வாதம் பண்றதெல்லாம் இருக்கு. அப்போ உடம்பு வேண்டாமா, இந்திரியம் வேண்டாமா அப்படின்லாம் கேள்வி வரும். அப்ப அதுவும் சொல்ற மார்க்கே போற வழியில அர்ச்சுராதி மார்க்கத்துல போகச்ச சம்வாதவாதக, பேசுறதுன்றது சுதியில் இருக்கு, அது எப்படி சித்திக்கும் உடம்பு இல்லை என்னன்னு கேட்டாக்கா ததுச்சித்த வபுஷாத்து அஸ்து, அந்த பேசத்துக்கு வேண்டிய உடம்ப அந்த இடத்துல எடுத்துன்னு போறான், அது இருக்கட்டுமே. அப்படி இவன் வந்து அணுஸ்வரூபந்தான் போயிட்டு இருக்கான், எப்ப பேசணுமோ அப்போ சந்திரன் லோகத்துல போய் பேசணும். அப்ப சந்திர சம்வாதத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி உடம்பு ஒத்து ஒன்னு எடுத்துக்கிறான் அவன், அதுவே பொறுமை. நீங்க ஸ்தூல தேகத்திலிருந்து சூக்ஷ்ம தேகம் உண்டாய் இங்கேருந்து கிளம்பி போறான்னு சொல்றதை காட்டிலும் அந்த லோகத்துல தேவையான உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றதே பொறுமையே. அஸ்து சசுஜித வபுஷாத்து அஸ்து, அப்படி இருக்கட்டும். இது இவ அனுயோகே, இந்த மாதிரி நீ கேள்வி கேட்டையானாக்கா அதனால் நீ கல்பிக்கிறத காட்டிலும் இது வேண்டியதில்லை அப்படின்னு நீ சொன்ன அனுயோகே. இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணியானாக்க அதற்கு பதில் கிருஷ்ண அவித்யா நிவர்த்திஹி, அதாவது மீதியே இல்லாம அவித்யா கர்மா, அந்த கர்மா நிவர்த்தி இருக்கு பாருங்க, அது எப்ப போகும் தெரியுமோ, பரபத கமனாபேக்ஷணி, ஒரு தேச விசேஷம் பிரஜானதியெல்லாம் தாண்டி அந்த சிவைகுண்டம்னு ஒரு அற்புதமான அழகான லோகம், சர்வாத்தனா அப்ராகிருதம், அங்க ரஜஸ்தமசுக்கு இடமே இல்லை, சுத்த சத்தம் சுத்த சத்தம் சுத்த சத்தம், நித்திய விபூதினு அதுக்கு பேரு, ஆனந்தமான காலங்கள், அழுக்கவே அழுக்காத காலங்கள் அது. இங்கே நமக்கு எல்லாமே அழுத்துறது, கொஞ்ச நேரம் பெருமாள் சேர்ச்சுட்டே இருக்கும் அது போலாமா அப்படின்னு தோணிடுறது, அதான் சேர்த்தாச்சு அப்படின்னு தோணும். அந்த மாதிரிலாம் இல்லாம
பார்க்க பார்க்க திகட்டாத சதாபசியந்தி சூரையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல போனாதான் போகிறது, போற பர்யந்தம் இந்த கர்மா இருந்துதான் இருக்கு. அது பர்யந்தம் ஒரு தேசம் செய்ய இடத்துக்கு போனாதான் இந்த கர்மாக்கள் எல்லாம் போகும். அங்க போறதுக்கு முன்னாடி இந்த கர்மாக்கள் எல்லாம் போகவே போகாது. இத மாதிரி பதில் சொல்லணும். அதாவது இந்த உடம்புல இருந்த ஒருத்தன் கிளம்புறான், அப்ப கிளம்பினான்னாக்க அவன் பரஞ்சோதிஷ அடையணும். அதுக்கப்புறம்தான் அனைத்து கர்மா அவனுடைய நிவர்த்தியும் வரும். அதனால கவனம் தேவை. இங்கேருந்து அவ்வளவு தூரம் போயாகணும், அதுக்கு நடந்து அது போறது செல்லுதல் அப்படிங்கிறது முக்கியம், போறதுங்கிறது முக்கியம். அதுக்கு போனோம்னாக்கா ஏதோ ஒரு மார்க்க விசேஷத்தினாலதான் போக முடியும். மார்க்க விசேஷத்தினால போகச்சு அப்ப பேச்செல்லாம் இருக்கும், பேசாம யாராலேயே போக முடியுமா சொல்லுங்க? சசாம விருண்ணி எதே பிரம்மலோகம் அப்படின்னுட்டு பிரஸ்னோபிரணத்தை சொல்றோம். அதை கூட நம்ம சேவிச்சிருக்கோம். முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல ஈஸ்வரர்மை உபதேசாதிகரணம், அதாவது சகா சாமபிஹி உன்னியதே பிரம்மலோகம், எல்லாம் சமகான ஆனந்தமா பாடுறாங்க. எல்லா வேதமும் நமக்கு ஒண்ணுதான், எல்லாம் வசதிதான், ஆனாலும் சாமகானத்தை கேட்கறது எவ்வளவு திருப்தி தெரியுமா? அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏத சாமகாயம் நாஸ்தே அப்படிங்கிறது உணர்ந்தது. அதனால சாமகானம்ன்றது ரொம்ப வசந்தது. இவாள்னா இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல போச்சே சாமகானம் பண்ணி அழிச்சின்னு போறா, அப்ப இவன் கேட்க வேண்டாமா? அது சாதத்துல சுவாமிகளை உட்காந்து வச்சுட்டு உடனே அபிசிரவணம் பண்ணுவா, அபிசிரவணம் சொல்லுவா, அதாவது புரோட சுத்தம் அன்ன சுத்தம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்கணும், அதை கேட்டுட்டே அவன் செய்யணும். அது சுவாமிகள்லாம் அது கேட்கவே மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லுது. அவ சொல்றத எதுக்கு அப்படின்னாக்க பேசாம இவ சொல்ற அந்த பாராயணம் அப்ப பண்ணுவா, அபிசிரவணம்னு அதுக்கு பேரு. அவ சொல்ல கேட்டுட்டே சாப்பிடணும். ஏன்னாக்க அந்த வேத வாக்கியங்கள் அது சிராப்தம், பரம வைதிகமான கர்மா, அதுக்கு அது மாதிரி கேட்டுட்டே சாப்பிட்டாதான் அழகா இருக்கும். அதை விட்டுட்டு மம்பளத்தண்டே சாப்பிடக்கூடாது, ஏதாவது பேசிட்டே இருக்கக்கூடாது. அதனால இவா சாமபிகி உன்னியதே பிரம்மலோகம், சாமகானம் பண்ணிட்டு இவாளை அழைச்சின்னு போறா. அந்த சாம சப்தத்துக்கு சாந்தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சாந்தனம் வச்சன. அவெல்லாம் நல்ல வார்த்தை நல்வார்த்தைகள் சொல்லி அழிச்சின்னு போறது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டாங்க. இப்ப அந்த நல்வார்த்தைகள்லாம் சொன்னதே கேட்க வேண்டாமான்னு இவா சுவாகத வஸ்து அகச்சந்து அனுகிரன் நந்து இதெல்லாம் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கு லோகத்திலேயே தெய்வாக்கிய பிரதானின சர்வே துஷ்யந்தி ஜந்தவா தஸ்மாத் ததீவ வக்தவியம் வசனைக்கா தரித்திரதா. பிரியமான பேசி பேசினாக்கா ஜந்துக்கள் கூட ரொம்ப சந்தோஷப்படுறதாம், மிருகங்கள்லாம் கூட அப்படி இருக்குச்சா மனுஷியாளுக்கு. அதனால தஸ்மாத் ததீவ வக்தவியம் அதையே பேசுங்கிறேன், வசனைக்கா தரித்திரதா, பேசுற என்ன தாரித்திரியம் நமக்கு, நமக்குதான் நாக்கு நல்லா கொடுத்துருக்கே இருக்கிறோம், பாஷையும் நமக்கு தெரியும். அதனால நல்ல வார்த்தைகளை பேசுங்கோ. இனி இவை இருக்க இன்னாத கூறல் தனியிருப்ப காய் கவர்ந்த ட்ரின்னர் வள்ளுவர், இனிமையான மதுரமான வாக்கியங்கள் இருக்கச்சு கடோரமான வாக்கியங்களை யாராவது பேசுவாளா? தனியிருப்ப கான் காய் கவர்ந்தற்று, பழம் இருக்கச்ச காயை யாராவது சாப்பிடுவாளான்னு. அதனால பழத்தை நல்லா ரசித்து சாப்பிடணும், அந்த மாதிரி இது. அதனால இவ பேசுறதுன்னு ஒன்னு இருக்கு, அந்த பேசுறதுனா கேட்டுதான் ஆகணும், அதுக்கோசரம் தேவையாது. இதனால உடம்பு இருந்தாதான் அதெல்லாம் கேட்க முடியும் பேச முடியும் எல்லாம் இருக்குது. அதனால ஸ்தூல சரீரத்தினுடைய அவயவங்கள் அவைகள்லாம் சூக்ம தேகமா மாறுறது, அதுல இந்திரியங்கள்லாம் சூக்ஷமா ஒட்டி, அதுவும் அணுதானே இந்திரியங்கள்லாம் அணு அணுஸ்வரூபம் தான், அவைகளும் ஒட்டின் இருக்கு. எல்லாத்தோடையும் சேர்ந்துண்டு இவன் பிரஜாநதி பிரதிநிதம் போய் அங்க தீர்த்தாமாடி அங்க அவகானுஸ்தானம் பண்றான், அதன் பிறகு அந்த சரீரம் போயிடுறது. சுற்றுதனம் போன உடனே ஆனந்தமா பெருமாள் அந்தமில் பேரன் பத்து அடியரோடு இருந்தமையாக அடைவான் பெருமாளை. அப்படி அடைய வச்சேதான் இவனுக்கு எல்லா கர்மாக்களும் போய் சுத்த சத்து சுரூபனா மாறி ஆனந்த கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு எப்படியோ அத்தனையும் இவனுக்கும் வந்துடுறது. சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் சத்தியசங்கல்பத்வம் அனைத்து கல்யாண குணங்களும் இவனுக்கு வந்துடுறது.
அதனாலதான் ஏன் ஆத்மா அபகதம் ஆத்மா விஜயோ மிருத்யோன்னுட்டு இவனுடைய எட்டு குணங்களையும் பிரஜாபதி வாக்கியத்துல இந்திரனுக்கு சொல்றாரு. அதனால அந்த மாதிரி அடைவான். ஆகவே இந்த சூக்ம தேகம்ன்றது முக்கியம் இத்தியாதி வாக்கியம் இதெல்லாம் சமாதானமாக சொல்லப்பட வேணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாட்சியம் சேர்ப்போம். இது ஸ்லோகத்தை சேர்த்துக்கலாம். நிசேஷம் போகஹேதௌ கலதி பரவித கர்மணி பிராயணேதோ கத்தியர்த்தம் சூக்ம தேகானுகதிரனுதையா நிச்சிதஸ்ய பலா ஸ்யாத் மார்க்கே சம்வாதவாத சதுஜித வபுஷா சு அஸ்விதீவானு யோகே கிருஷ்ணா வித்யா நிவர்த்தி பரபதகமனாபேக்ஷிணி இத்தியாதி வாச்சியம் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசுத்குரு பரம்பராயை நமஹ.